சரவா மாநில முன்னாள் ஆளுநர் துன் தாயிப் மஹ்மூத் இன்று காலை கோலாலம்பூரில் காலமானார். அவரது உடல் கூச்சங்கிற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு கோலாலம்பூர் தேசிய பள்ளி வாசலில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. துன் தாயிப்பின் குடும்பத்திற்கும் சரவா மாநில மக்களுக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது இரங்கலை தெரிவித்தார். கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்ட அணுகுமுறையை கடைபிடித்தால் அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகு மலாக்கா மாநிலத்தில் பாஸ் ஆட்சி அமைக்க முடியும் என்று மலாக்கா மாநில பாஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ரிங்கிட்டின் தற்போதைய நிலை எதிர்காலத்தில் மலேசிய பொருளாதாரத்தின் சாதகமான வாய்ப்புகளை பிரதிபலிக்காது என்று பேங்க் நிகாரா ஆளுநர் டத்தோ அப்துல் ரஷீத் கஃபார் தெரிவித்துள்ளார். குவாலாபிலாவில் உள்ள ஆங்சி மலையில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது காணாமல் போன அறுவர் இன்று அதிகாலை 2:34 மணி அளவில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இன்று சர்வதேச தாய்மொழி தினம். தாய்மொழி சிறப்பை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் வரை மீனவர்கள் பேரணி நடத்தினர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், மின்சார சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் இன்று டெல்லி நோக்கி தங்கள் பேரணியை தொடங்கியுள்ளனர். லிபியாவிலிருந்து ஐரோப்பா சென்ற அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 9 பேர் மரணமடைந்துள்ள நிலையில் மற்றவர்களை தேடும் பணி தொடர்கின்றது. கால்பந்து உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான ஜெர்மனியைச் சேர்ந்த ஆண்ட்ரியாஸ் பெரேம் காலமானார். அவருக்கு வயது 63. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.